வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் குட்டி. நான் உங்களுக்கு 90s கால 3ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் இருந்து ஒரு கதை சொல்ல போகிறேன். கதையின் தலைப்பு அமுதா பள்ளி செல்கிறாள். அமுதா தன் தம்பி பாப்பாவிற்கு விளையாட்டு காட்டிக் கொண்டிருந்தாள். அப்போது குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதை பார்த்தாள். பள்ளியில் என்ன நடக்கிறது என்று பார்க்க விரும்பினாள். தன் வேலைகளை வேகமாக முடித்துவிட்டு பள்ளியை நோக்கிச் செல்கிறாள். சன்னல் வழியாக பார்த்தாள். அங்கே ஆசிரியர் கதை கூறிக்கொண்டிருந்தார். மாணவர்கள் ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தனர். அமுதாவிற்கும் அவர்களோடு சேர்ந்து கதை கேட்க ஆசையாக இருந்தது. நானும் ஏன் பள்ளி செல்லக்கூடாது என்ற நினைவுடன் வீடு திரும்பினாள். மறுநாள் காலை எழுந்தவுடன் அமுதாவுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. அவள் தன் கிளியிடம், நீ நாள்தோறும் பள்ளிக்குச் செல், ஆசிரியர் கற்றுக் கொடுப்பதை கவனமாக கேள், பிறகு எனக்கு சொல்லித்தா என்றாள். கிளி தன் சிறகுகளை படபடவென்று அடித்து பறந்தது. பள்ளிக்குச் சென்றது, சன்னலில் அமர்ந்தது, ஆசிரியர் கற்றுத்தருவதை கவனித்தது, பிறகு வீட்டிற்கு வந்து அமுதாவுக்கு சொல்லிக் கொடுத்தது. இதுபோலவே தினமும் செய்தது. ஒரு நாள் கிளி, இன்று உனக்கு வாய்ப்பாடு கற்றுத்தருகிறேன் என்றது. வாய்ப்பாட்டை கற்றுக்கொண்ட அமுதா தன் கோழிகளை இரண்டு இரண்டாக எண்ணினாள். அவளுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. சுறுசுறுப்பாக தன் வேலைகளை தொடர்ந்தாள். அமுதா மறுபடியும் கோழிகளை இரண்டு இரண்டாக எண்ணினாள். ஐயோ, கோழிகளில் ஒன்று குறைகிறதே, எங்கே? சுற்றம் முற்றும் பார்த்தாள். அப்போது ஒருவர் கோழி ஒன்றை தூக்கிக் கொண்டு பதுங்கி பதுங்கி சென்று கொண்டிருந்தார். ஐயோ, என் கோழி, என் கோழி என்று கூச்சலிட்டாள். அருகிலிருந்தவர்கள் ஓடி வந்தனர். அதற்குள் கிளி பறந்து சென்றது. கோழியை தூக்கிச் சென்றவரை கொத்தியது. அவர் பறந்து போய் கோழியை விட்டுவிட்டு ஓடிவிட்டார். அங்கு வந்த அனைவரும், அமுதா, கோழி காணாமல் போனதை எப்படி கண்டுபிடித்தாய் என்று வியப்போடு கேட்டனர். என் கிளி தினமும் பள்ளிக்கு செல்கிறது, பாடம் படிக்கிறது, எனக்கும் கற்றுத்தருகிறது என்று கூறினாள். ஊர் மக்கள் அவள் பெற்றோரிடம், அமுதாவை பள்ளிக்கு அனுப்புங்கள், நம் கிராமத்தில் பள்ளி செல்லாத குழந்தைகளே இருக்கக்கூடாது என்றனர். அமுதா பெற்றோரும் அவளை பள்ளிக்கு அனுப்ப ஒப்புக்கொண்டனர். இப்போது அமுதா தினமும் மகிழ்ச்சியோடு பள்ளி செல்கிறாள். நன்றி. இதுபோன்ற கதைகள் கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச 90s கிட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.